ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷியாம்லா சமையல். இன்றைக்கி நாம் செட்டிநாடு சிக்கன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு ஃப்ரையிங் பேன் வச்சு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க. இதே மெஷர்மெண்ட் அளவுகளோடு செஞ்சு பாருங்கள், குழம்பு ரொம்ப நல்லா வரும். இப்போ இதெல்லாம் வறுக்கும்போது அடுப்பை வந்து மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்ததுக்கப்புறமா காரத்துக்காக நான் வந்து ஒரு 7 வரமிளகாய் சேர்க்குறேன். இதுவே போதுமான அளவுள்ள காரமாக இருக்கும். நீங்கள் ரொம்ப காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் 2 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க, அதுக்கு மேலே ஆட் பண்ண வேண்டாம். இந்த குழம்பு வந்து நல்ல கலர் வேணும் அப்படின்னா காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கோங்க. அது வந்து காரம் அவ்வளோவா இருக்காது, கலர் நல்லா கொடுக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு 1 30 செகண்ட்ஸுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. அடுத்ததா இப்போ இது எல்லாம் ஒரு பாதி அளவு நல்லா வறுபட்டுருச்சு. 1 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த டைமில் நம்ம சேர்க்கும்போது நல்லா வறுபட்டுறோம். ஃபஸ்ட்டே நீங்கள் சேர்த்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் சின்ன கசப்புத்தன்மை வரும், அதுக்காக தான். இப்போ 1 1/2 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டுமே நல்லா 1 30 செகண்ட்ஸுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, இதெல்லாம் வந்து இந்த டைமில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. அடுத்ததாக 1 சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1 ஏலக்காய், இதெல்லாம் சேர்த்து 1 50 செகண்ட்ஸுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி வறுத்து அரைச்சி செய்யும்போது இந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற விட்டுருங்க. அதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஒரு ஃப்ரையிங் பேனில் 1/4 மூடி துருகின தேங்காவை சேர்த்துக்கோங்க. இது வந்து நான் வந்து 1/2 கிலோ நாட்டுக்கோழிக்கு நான் சொல்கிறேன். இது வந்து கரெக்டாக இருக்கும், இதே மெஷர்மெண்ட்டோடு செய்யுங்க. இப்போ இந்த தேங்காயில் இருக்க ஈரப்பதெல்லாம் போய் இதோட கலர் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக லைட் ப்ரௌனாக மாறும், அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. 2 மினிட்ஸ் நீங்கள் நான் வதக்கினா போதும். இப்போ லைட் ப்ரௌனாக மாறினதுக்கப்புறமா இப்போ இதை இன்னொரு பவுலுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், நல்லா கலர் மாறிடுச்சு. இந்த மாதிரி லைட் ப்ரௌனாக மாறினதுக்கப்புறமா இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நல்லா ஆறினதுக்கப்புறம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டே வறுத்த மிளகு மல்லி இந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு கோரஸாக அரைச்சி அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ 1 மண் சட்டி வச்சு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லெண்ணெயில் செய்யும்போது இன்னும் குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும், அதுக்கப்புறமா நம்ம மசாலா பொருளை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. 2 பிரிஞ்சி இலை, 1 டீஸ்பூன் மிளகு. இந்த மாதிரி மிளகை வந்து நம்ம தாளிக்கும் போது சேர்த்து செய்யும்போது ரொம்ப வாசனையாக இருக்கும் இதில் பொரிய விட்டோம்னா. அடுத்ததாக 1 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா பொரிய விட்டுருங்க. சோம்போட கலர் வந்து லைட் ப்ரௌனாக மாறும், அது வரைக்கும் நல்லா பொரியட்டும். அடுத்ததாக 1 சின்ன பீஸ் வந்து கல்பாசி சேர்த்துக்கோங்க. இது நல்லா இன்னும் வாசனையை தூக்கி கொடுக்கும் இந்த குழம்புக்கு.
இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் சேர்த்து ஒரு கண்ணாடி பதம் அளவுக்கு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நீங்கள் வதக்கினா போதும், ஒரு கண்ணாடி பதம் அளவுக்கு வதக்குங்க. அடுத்ததா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ தக்காளி நல்லா குழைவாக வேகிற அளவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் கல் உப்பு சேர்க்குறேன். இப்போ உப்பு சேர்த்துட்டு வதக்கும்போது இன்னும் நல்லா வந்துடும் சீக்கிரமே தக்காளி வேகும். இப்போ இது வதக்கும்போது அடுப்பை வந்து மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டே வதக்குங்க, ஏன்னா வந்து மண் சட்டி வந்து சீக்கிரமே ஹீட் ஆகிடும். இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டு நல்லா வதக்குனீங்க அப்படின்னா நல்லா வந்து பேஸ்டாக வந்துடும் நமக்கு. இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 5 பூண்டு பல், ஒரு 1/2 இன்ச்சுக்கு இஞ்சி, இதை மட்டும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டு அரைச்சி இதோட சேர்த்துக்கோங்க. அதிகமாக நம்ம சேர்க்கக்கூடாது, இதே அளவுகளோடு சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க. இப்போ இதோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 50 செகண்ட்ஸுக்கு நல்லா வதக்கிடுங்க இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு. அடுத்ததா இது வந்து நாட்டுக்கோழியில் நான் செய்கிறேன். இதை வந்து ஒரு தயிர் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து ஊற வச்சுருங்க. இப்போ தான் சிக்கன் நல்லா நமக்கு வந்து சாஃப்டாக வேகும். தயிரும் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்து ஒரு 10 நிமிஷமாக ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இந்த டைமில் நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். இது வந்து நாட்டுக்கோழியில் தான் நான் செய்கிறேன், ஏன் பிராய்லர் சிக்கனில் செய்கிறதுனாலும் செஞ்சுக்கோங்க. இப்போ சிக்கன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க இந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி. அடுத்ததாக நம்ம வந்து மல்லி மிளகாலாம் வறுத்து அரைச்சோம்ல, அந்த பேஸ்ட்டை வந்து இந்த டைமில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் காரத்துக்காக 1 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இந்த டைமில். உங்களுக்கு காரம் கம்மியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்குங்க. இப்போ தான் இந்த சிக்கனில் இதில் இருக்க மசாலாவில் இருக்க எல்லா உப்பு காரம் எல்லாமே இறங்கும் நல்லா. தண்ணி இப்போ சேர்க்காதீங்க, ஏன்னா வந்து சிக்கன்லேருந்தும் தண்ணி நிறையா இருக்கும். இப்போ இதை வந்து மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள் சிக்கன்லேருந்து தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு, நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை.
நான் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு பார்க்கலாம். பாருங்க நல்லா வெந்திருக்கு. அடுத்ததா நம்ம மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை வந்து ஒரு 5 மினிட்ஸுக்கு நல்லா வேக விடுவோம். ஏன்னா நாட்டுக்கோழி வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இதை செய்கிறதுக்கு 40 நிமிஷம் தாங்க ஆகும், ரொம்பலாம் டைம் ஆகாது. இப்போ தேவையான அளவு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சின்னதாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க விடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சிக்கன் ஓரளவு நல்லா வெந்திருக்கு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸுக்கு நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் வந்து இன்னும் நல்லா சிக்கன் வேகும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள் குழம்பு நல்லா திக்காயிருச்சு. இதோட நல்லா பச்சை வாசனையெல்லாம் போயிருக்கு. மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா ஒரு வாசனையாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே சேர்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு கசப்பு தன்மை வரும். அதுக்கு தான் இந்த டைமில் நம்ம சேர்க்கணும். நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி சேர்க்கும்போது. அடுத்ததாக நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டே வறுத்துட்டோம், இந்த டைமில் சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜார்லேருந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி விட வேண்டாம் அந்த குழம்பு. இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். சின்னதாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை மூடி வச்சுருங்க. மூடி போட்டு ஒரு 8 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. இடையில இடையில் கிளறி விடுங்க. ஒரு 8 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ இந்த டைமில் ஃப்ரை பண்ண வரமிளகாவை சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். குழம்பு நல்லா சூப்பராக வெந்திருக்கு. இந்த அளவுக்கு திக்காக வந்ததுக்கு அப்புறமா இப்போ கொத்தமல்லி தழை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க ரெட் கலர் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அனுப்புகிற ரெகுலர் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும்.